சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு நிறைய பொன் வேண்டும், பொருள் வேண்டும், பணம் வேண்டும், வீடுகள் வேண்டும், வாகனங்கள் வேண்டும், அனைத்தும் வேண்டும். அடுத்ததாக அது நம்முடையது, நமக்காக வேண்டும், அது இரவலாக இருக்கக்கூடாது, அதாவது சொந்தமாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எழும் பொழுது நமக்கு வறுமை என்று ஒன்று இருந்தால் அது நமக்கு பிடிக்கிறது இல்லை. நாம் பெரும் வசதிக்காரர்களாக இருந்தால் இது அனைத்தும் நமக்கு சொந்தமாக இருக்கும். சில பேர் அனைத்து பொருட்கள் நம்மிடம் இருக்கும், ஆனால் அனைத்தும் கடன்களில் இருக்கும். இப்படி ஒரு தாரர், அப்படி ஒரு தாரர், இப்படியாக பல வகைப்பட்ட கருத்துக்கள், பல வகைப்பட்ட மனிதர்கள், இது அனைத்தும் உண்டு. இப்போ நம்ம எதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து நிறைய கடன் சூழ்ந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னால், யார்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, திருமண தாமதம், கடன்கள், பிள்ளை இல்லை, வீட்டில் வறுமை அப்படின்னா, முதல்ல சொல்கிறது உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கலாம், இரண்டாவதாக பித்ருக்கடன் இருக்கலாம், மூன்றாவதாக குலதெய்வ சாபம் இருக்கலாம், நான்காவதாக உங்கள் வீட்டில் வாஸ்து குறைகள் இருக்கலாம். இப்படி நிறைய குறை குறை குறை. அப்போது நமக்கு வேணும் வேணுங்கிற காலம் போய் நமக்கு குறைகள் அப்படிங்கிறத நாம் நிவர்த்தி பண்ணால் வேணும் அப்படிங்கிறது தானே நமக்கு வந்து சேரும். அப்போ சில பேர் நினைக்கிறது உண்டு, நான் குலதெய்வத்திற்கு போகாத நாள் இல்லை, நான் போகிறேன், பித்ருக்களை நினைக்காத நாளில் நினைக்கிறேன், அனைத்துமே என்னால் செய்ய முடிகின்றது, ஆனால் எனக்கு குறைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னா, நமது கர்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம், முந்தின ஜென்மங்கள் செய்த பாவங்கள் கர்மங்கள் இருக்குமே, ஆனால்தான் இதை அடிக்கடி நாம் வலியுறுத்துகின்றோம். ஒரு தாயின் வயிற்றில் நாம் அமர்கின்றோம் என்றால் கர்மங்கள் நிறைந்து இருந்தால்தான் நாம் தாயின் கருவறைக்கு வருகின்றோம், அல்லது நாம் சொர்க்கத்தில் இருப்போம், இங்கே வர வேலை இல்லை, பூமியில் நாம் உதிர்த்து விட்டால் நமக்கு கர்மங்கள் இருக்கும். அப்போது இன்னும் சில பேர் சொல்கிறாங்களே, பூமியில் பிறக்கிறதுக்கே பெரிய தவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, ஐம்புலன்களையும் அடக்கி தான தர்மங்கள் செய்து நம் கர்மாக்களை ஜெயித்து நமக்கு வரும் கஷ்டங்களை நஷ்டங்களை ஈஸியாக எடுத்து வாழ்கின்றோமே, அந்த வாழ்க்கை தவ வாழ்க்கை. அப்போது என்ன கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் இது எனக்கு நானே கொடுத்துக்கிறது, கடவுள் கொடுக்கறது கிடையாது, இது என்னோட கர்மா என்று நம்ம எடுத்துக்கொள்ளும் வாழ்க்கை தான் நமக்கு தவ வாழ்க்கை. நீ கானகத்தில் போய் தவம் இருந்து வாழும் வாழ்க்கையை விட இல்லத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் பட்டு வாழும் வாழ்க்கை மிகப்பெரிய தவ வலிமை கொண்டது. ஆகவே நமக்கு என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, தினம் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். இப்போ இதில் முக்கியமான ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ ராகு கேது அப்படிங்கிறது, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாப கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் முன்னோர்கள் வழிபட்ட இன்பம், பித்ருக்களை வழிபட்ட பலன், தானம் தர்மங்கள் அனைத்தும் ராகு கேதுவை வழிபட்டால் அவர்கள் நமக்கு வழிவிடுவார்கள் கண்டிப்பாக. முன்னோர்களிடம் நாம் முன்னேறி செல்வதற்கு கூட இந்த ராகு கேது என்பவர்கள் நமக்கு வழிவிடுவார்கள். ஆகவே அவர்களை நாம் நன்கு பூஜிக்க வேண்டும். அதுக்காக தான் போன வீடியோவில் நாம் சொன்னோம், ராகு கேது நமக்கு இருக்கும், இருக்கின்ற அறிகுறிகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் நாம் சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வீட்டுக்கு உதாரணத்துக்கு நாம் சொல்லலாம், நம் வீட்டில் கழிவறையில் அடைத்து விட்டது. அப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளை நாம் கூட்டிகிட்டு வருவோம். கூட்டிகிட்டு வந்தால் அவங்க க்ளீன் பண்ணால் தடை இல்லாமல் அந்த வேலை நன்கு நடந்தேறிவிடும். ஆகவே நம்மால் செய்ய முடியாது, அந்த அழுக்குகளை கழுவ நம்மால் முடியாது, ஆனால் அந்த செய்கிறது யார், நாம் தான் செய்கிறோம். அந்த அடைப்பு யாரால் ஏற்படுகின்றது, நம்மால் ஏற்படுகின்றது, ஆனால் அந்த அடைப்பை எடுக்க அடுத்த ஆள் தான் அங்கே பயன்படுகின்றார்கள். அப்போ அந்த கழிவுகள் நீங்கி அந்த நீர் வெளியேறி, கழிவு நீர்கள் வெளியேறுகின்றது என்றால் அந்த இடம் சுத்தமாகிவிடும், திரும்பவும் நாம் அழுக்கை அங்கே கொண்டு போவோம். இது நடந்து கொண்டே இருக்கும் அன்றாட வாழ்க்கையில். இது எதற்காக நடக்கின்றது என்று நம்மால் கேட்கவே முடியாது, யாராலும் இந்த கேள்வியை கேட்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அனைத்து கழிவுகளையும் நீக்க வல்ல கடவுள்கள் அப்படின்னா ராகு கேதுவாக நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்க மனம் குளிர அவர்களை நாம் வழிபட வேண்டும். அவர்கள் மனம் குளிர வேண்டும் என்றால் விநாயக பெருமானை நன்கு வழிபட வேண்டும், மாரியம்மனை நன்கு வழிபட வேண்டும், புற்று உள்ள கோவில்களை நாம் வழிபட தவறக்கூடாது. ராகு கேது இணைந்த இரண்டு
நாகப்பாம்புகள் சேர்ந்த சிலைகள் தான் ராகு கேதுவாகும். அவர்களுக்கு அபிஷேகம் செய்து பாலபிஷேகம் செய்து அதனை நாம் வழிபட்டு வந்தாலே நமக்கு ராகு கேது தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் நன்கு வளரலாம். இன்னும் நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஏன் நான் நிறைய பரிகாரம் செய்கிறேன், எனக்கு பலன் இல்லை. அப்போது இப்போ உங்களுக்கு சில சில விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும். இதனை நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரச்சனை உங்களை விட்டு போகும். அப்போ எந்த கடவுளை நாம் வணங்கினால் நமக்கு இந்த பிரச்சனை தீரும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் ஈஸியாக நாம் வழிபட முடியும். எந்த தெய்வத்தை வழிபட்டால் நாம் கர்மம் தீரும்? குழந்தைகளை கல்வி கற்க ஸ்கூலுக்கு தான் நாம் அனுப்பணும். அவர்களை வேறு இடத்திற்கு அனுப்பினால் கல்வி அங்கே கிடைக்காது. எது எங்கே கிடைக்குமோ அங்கே தான் கிடைக்கும். இந்த தாற்பரியம் நமக்கு புரிய ஆரம்பித்து விட்டாலே நம் வாழ்க்கை சுகமாக இருக்கும். கஷ்டம் என்பதே நமக்கு தெரியாது. நம்முடைய கர்மாக்கள் தீர ஆரம்பிக்கும். வருடங்கள், வருடத்திற்கு 12 மாதங்கள், 12 மாதத்திற்கு எத்தனை வாரங்கள். அப்போ நாள் போக 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 பூஜை நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க கர்மாக்கள் குறையும். 4 வாரம் போதுமா? 3 வாரங்கள் போதுமா? 7 வாரங்கள் போதுமா? இதை நாம் கேட்கக்கூடாது. கர்மாக்களின் அளவுகள் நமக்கு தெரியாது. அது முடிகின்ற வரை செய்யலாம். தியானங்கள் தொடரலாம், பூஜை தொடரலாம். நம் வாழ்க்கையில் கர்மாக்கள் கழியலாம். நிறைய கழிய கழிய நம் வாழ்க்கை சுகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.